ஷியாம கோமள விசாரதரும் விசித்திரம் வாசோபசானம் அருணோத்பலதாமஹஸ்தம் உத்துங்கரத்னமகுடம் குடிலாக்ரகேசம் சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபர்தே சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபர்தே. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் என்னன்னா, கருந்த அழகிய அகன்ற திருவிடை உடையவரும் பல வண்ண ஆடைகள் அணிந்தவரும் சிவந்த அல்லிமலரை கையில் ஏந்தியவரும் உயர்ந்த இரத்தினமகுடத்தை அணிந்தவரும் உயரக் கட்டிய கூந்தல் அழகை உடையவரும் கோரும் வரத்தை தரும் சாஸ்தாவை சரணடைகின்றேன் என்பது மகாசாஸ்தாவின் சுதி. அவருடைய எப்படி இருக்கிற சுருள் வண்டு சுருள் சுருளாக இருக்கான் அவருடைய தலைமை. அவர் என்னத்தை கேட்டாலும் நம்ம கொடுக்கக்கூடிய செப்ரப்பிரசாதி பரத்தை கொடுக்கக்கூடிய மகாசாஸ்தா. அவர் யார் சரண் அடைகிறார்களோ, அவர் தஞ்சம்ன்ற யார் வந்தாலும் அவருக்கு நல்லது செய்யக்கூடிய சாஸ்தா தர்மசாஸ்தா. அவர் ஆய கலை 64 கற்றதுனால அவருக்கு தர்மசாஸ்திரோங்கிற பேர். அந்த தர்மசாஸ்திரோ தர்மசாஸ்தா இப்படி நிறைய சொல்லியிருக்கோம். சாத்தான் சாஸ்திரோ ஐயன் ஆரியன் இப்படி நிறைய பேர்கள் இருந்தாலும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே சாஸ்தா இருக்காருங்கிறதுக்கு ஊர்ஜிதமாக இருக்குது. இந்த சாஸ்தாவையும் இப்போ இருக்கிற ஐயப்பனையும் நம்ம ரெண்டு வேறுபடுத்தவே கூடாது. சாஸ்தா இருந்தார், அவருடைய அவதாரமாக இதெல்லாம் வந்தது. ஐயன் ஆரியன் ஐயப்பன் இப்படி நிறைய வந்ததுங்கிறத நம்ம நினச்சிக்கிறப்ப சாஸ்தா வேறு ஐயப்பன் வேறுங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. இந்த அவதாரங்கள் எல்லாமே எப்படின்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன்தான் அவதாரம். இந்த மூணும் கலந்த ஒரு கலவை ஆனதுனால தர்மசாஸ்தாவுக்கு இந்த மருந்து ரொம்ப உபயோகப்படும். அதுக்கு தான் எஸ்ய தன்வந்திரி மாதா பிதா ருத்ரோபிஷக்தமாக தம் சாஸ்தாரம் அகம் வந்தே மகா வைத்தியம் தயாநிதினு. இந்த சாஸ்தா மூணு விதமான கலவையில் இருந்தார். கர்ப்பவாசம் இல்லாமல் வருது தான் அவதாரம். ஐயோ நிஜன்னு பேர். கர்ப்பவாசமே இல்லாமல் 10 மாதம் ஆண் பொண் சேர்ந்து ஒரு குழந்தை உண்டாருதோ அந்த மாதிரி இல்லாமல் ஐயோ நிஜனாக நினைத்த மாற்றத்தில் நடக்கக்கூடியது தான் இதுக்கு பேர் அவதாரம்னு பேர். விநாயகர் வந்து அவரும் தாயாருடைய யோனி சம்பந்தம் இல்லாமல் பிறந்தவர். நான் அம்பாளின் உடலில் பூசியிருந்த மஞ்சள் தூளை திரட்டி தோன்றியவர் விநாயகர். சூரபத்மனை அழிக்க சிவபெருமான் நெற்றி கண்ணிலிருந்து உதித்தவர் முருகப்பெருமான். மோகினி வடிவம் இருந்து விஸ்வருத்ரமூர்த்தி சிவனின் அம்சங்களை இணைந்த அவதாரம்தான் சாஸ்தா. இது வந்து ஒரு காரிய காரணத்துக்காக வேண்டி இந்த துஷ்டர்களை சிக்ஷை பண்ணி நல்லவர் காப்பாற்றுறதுக்காக வேண்டி இந்த அவதாரத்தில் இந்த மூணு சிவ அம்சம் பொருந்தியது. இந்த மூணு பேருக்கும் முதல்ல விநாயகர், அப்புறம் சுப்பிரமணியர், ஹரிக்கும் ஹரனுக்கும் சேர்ந்து அயோனிஜனாக இருக்கக்கூடிய சாஸ்தா. சாஸ்தாவின் அவதாரம் பல யுகங்களுக்கு முற்பட்டது. ஆனால் பல யுகங்கள் 5000 வருஷம் சொல்கிறா. கலியுகத்துக்கு முன்னாடியே இருக்குது, ஆந்தத்துக்கு முன்னாடியே இருக்குது. என்ன அப்படி சாஸ்தா இருக்காருங்கிறதுக்கு சீர்காழி ஒரு அவதாரமாக எடுத்துக்கலாம். ஒரு அவதாரத்தில் பூர்ண புஷ்களையோட சாஸ்தா இருக்கார். இன்னொரு அவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பிரப சத்திய தேவியோட ஒரு பிரப சத்தியகன் பிரபாவதியோடையும் சத்தியனோடையும் ஒரு குழந்தையோடையும் சாஸ்தா இருக்கார். அதுக்கு ஐயப்பன் சாஸ்தா அம்சமே. இந்த சாஸ்தாவும் ஐயப்பனும் ஆரியனும் இது வந்து பிரம்மச்சாரி. சம்மோகன சாஸ்தா, ஹரிஹராத்மஜ சாஸ்தா, மகா சாஸ்தா, பாலசாஸ்தா, பிரப சத்தியக சமேத சாஸ்தா, கிராத சாஸ்தா, காலசாஸ்தா, விஸ்வசாஸ்தா, பிரம்மசாஸ்தா, அஸ்வாரூட சாஸ்தா, தர்மசாஸ்தா, லட்சுமி சாஸ்தா, ஞானசாஸ்தா, மந்திரசாஸ்தா, அபீட்டவரத சாஸ்தா, வித்யாசாஸ்தா, வித்யக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், பூர்ண புஷ்கல சமேத கல்யாணவரத சாஸ்தா, பூதாதி சாஸ்தா, இப்படி நிறைய சாஸ்திரங்கள் சொல்லிட்டு போனால் 50 to 100 சாஸ்தாக்கள் சொல்லலாம். சபரிமலையில் இருக்கிற ஒரு சாஸ்தா ஒன்று தான் பிரம்மச்சாரியாகவும் யோகியாகவும் இருக்கா, அவதான் தர்மசாஸ்தான்னு பேர். இந்த சாஸ்தாக்கள் நிறைய இருக்கா, நமக்கு சொல்ல முடியாது, கண்ணில் கணங்காது. அதே மாதிரி பாலசாஸ்தான்னு சொன்னோம்னா இந்த சேங்காரிபுரம் அனந்தராம தீட்சர் பரம்பரையில் ஒரு 8 தலைமுறையாக அவளுக்கு பாலசாஸ்தா வயக்காட்டுக்குள்ளே இருக்கார். அவள் தான் என்ன பண்ணுறான்னா அவர் வயிற்றில் இருக்கிறவளே கதை சொல்லுவாள். அவளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அவள் எழுதின ஸ்லோகம்தான் த்ரயம்பக புராதீசம் கணாதிபசமன்விதம் கஜாரூட மகம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதாம்
அப்படின்னு சாஸ்திராவை பற்றி எழுதியிருக்கா. நிறைய இடத்துல இந்த சாஸ்திராவை பற்றி அங்கங்கே நிறைய பார்ப்போம். இன்று சாஸ்திராவுடைய அவதாரத்தை பற்றி பேசினோம். நாளைய தினம் சாஸ்திராவின் நாமாவளியை பற்றி பேசுவோம். சுவாமியே சரணமையப்பா. உங்கள் நெஞ்சத்தை நெகிழ வைக்கிற அற்புதமான திருப்பாடலை முதலிலே செவிகுளிர நீங்கள் கேட்டு மகிழ்கிறீர்கள். தொடர்ந்து மறுபடியும் ஐயப்பனினுடைய அருள் வரலாற்று செய்திகள் பலவற்றை நாம் உங்களுக்கு தர இருக்கிறோம். முதலில் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என்று நம் நெஞ்சத்தை நெகிழ வைக்கிற இனிமையான பாடலை நாம் இப்பொழுது கேட்டு மகிழ்கிறோம். யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே
கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே அன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு தள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு தள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே